ஹாய் கைஸ், அண்ட் வெல்கம் பேக் டு கர்மா கிரிப்டோ. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே சேனலில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, மலர்கமம் அதாவது மால்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யோகாசனாஸ் அண்ட் ஜிம்னாஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போல் அண்ட் ரோப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போஸ்டர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து கயிற்றுலையும் கம்பத்துலேயும் பண்ணுவாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலி கைஸ், ஃபைனலி 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 ஷிபேரியமோட லான்ச் எப்போ அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம். பட் அது ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எனக்கு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா பிஎம்எல்ஏ, அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை வந்து இந்தியாவோட கெசட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ டென்ஷன்ஸ் எது வேணால் நம்ம டீட்டெயிலாக ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷிபேரியம். ஸோ ஷிபேரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்குள்ள எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஆர் சண்டே கைஸ். ஏன் அப்படின்னா, ஸோ சாட்டர்டே ஆர் சண்டே இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் மூமெண்ட்ஸ் ஷிபேரியம் இக்கோசிஸ்டம்கே. ஸோ அவங்க லீட் டெவலப்பர்ஸ் எல்லாருமே வந்து ஃபைனலாக ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. அண்ட் தே ஆர் ஆல்சோ அஃபிஷியலி ஒர்க்கிங் டு ஃபைனலி ரிலீஸ். அண்ட் இந்த வீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஷிபேரியம் வந்து பப்ளிக் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிபேரியம் அவட க்ரூவே வந்து ஓப்பனாக ஒரு டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஒன் ஆஃப் தி கிரேட் நியூஸ். ஸோ இந்த நியூஸ் சொன்னதுக்கு அப்புறமேட்டு ஒரு மிகப்பெரிய பம்ப் இருக்கும்னு நினச்சவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய ஏமாற்றம் தான். பிகாஸ் நானே வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் மிகப்பெரிய பம்ப் எதுவுமே இருக்காது. என்ன சொல்லியிருந்தா அண்டர்ஸ் அண்ட் அண்டில் பிட்காயின் கிராசஸ் த 25.2K மார்க். ஸோ ஏன் வந்து இப்போ ஷிபேரியம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா பிட்காயின் வந்து அண்டர்ஸ் அண்ட் அண்டில் இட் பிரேக்ஸ் அவுட் அபவுட் 25K. எந்த ஒரு காயின்ஸும் பிரேக் ஆகாது. ஷிபேரியம் வந்து லான்ச் பண்ணுறதால மேபி ஷிப்பு கொஞ்சம் பிரேக் ஆனாலுமே அது வந்து பெரிய என்ன சொல்கிறது ஒரு கண்டினியூஸ் க்ரோத்தாக இருக்காது. ஒரு பெரிய ஒரு ஸ்பைக் வந்துட்டு அது கீழே பிரேக் ட்ராப் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இது வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருந்துச்சு. இதை ரிலீஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய பம்ப்புமே மார்க்கெட்டில் இல்லை. ஸோ அதே தான் நம்மளும் மூவிங் ஃபார்வர்டு எதிர்பார்க்கலாம். அண்ட்ல சென்ட்ரல் பிட்காயின் பிரேக்ஸ் மேபி ஏப்ரலில் வென் பிட்காயின் பிரேக்ஸ் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி பிட்காயின் வந்து ஏப்ரலில் பிரேக் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து மேபி ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு சைடு இந்த ஷிபேரியம் உரமாக வச்சிடலாம். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து கெசட்டில் வந்து கிரிப்டோ கரன்சிஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்எல்ஏல ஆட் பண்ணியிருக்கதா ஒரு நியூஸ் வந்து பரவிட்டிருக்கு. ஸோ இது வந்து இன்னொரு டீட்டெயில் சொல்லணும்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்னா என்னென்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மணி காசை வந்து வச்சு விளையாடுறாங்க. அந்த காசை திருப்பி சுருட்டிட்டு ஓடிடுவாங்க. இல்லை நிறையா வந்து ஃப்ராடு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் PMLA 2022 கொண்டதாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிஎம்எல்ஏல கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாத்தையும் ஆக்ட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கிரிப்டோ கரன்சிஸ் வந்து இந்தியாவில் ரெகுலேட் பண்ணினாலும் அட்லீஸ்ட் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அதனால ஆபத்து வந்தால் தடுக்கிறதுக்கு சட்டம் இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இது மூலமாக இதை இன்க்ளூட் பண்ணதால் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ எந்த ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு கிரிப்டோ பேஸ்டு வேலெட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ரிப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா சஸ்பீஷியஸாக ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, இல்லை சஸ்பீஷியஸாக ஏதாவது ஒரு டோக்கன் வந்து உள்ளே வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை அதோட மந்த்லி டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளோ இல்லை டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளோ அப்படின்ற ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து பீரியாடிக்காக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பீரியாடிக்காக சப்மிட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க, அந்த ஒரு லிஸ்ட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பீரியாடிக்காக சப்மிட் பண்ணுறதால என்ன பெனிஃபிட் அப்படின்னா மக்களுக்கு வந்து வெளிப்படையாக தெரியும். ஸோ இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் வந்து இந்த கிரிப்டோ டோக்கன் வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது, வேல்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க, ஒரே ஆளே வந்து 100,000 டோக்கன் வச்சு தம்மால் அதை விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை விற்கிற அக்கௌண்ட் வந்து எந்த அக்கௌண்ட்டு அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி வந்துடும். ஸோ இது பண்ணுறதால ஒரு லேயர் ஆஃப் செக்யூரிட்டி வந்து நம்மளுக்கு வந்து கிரிப்டோ கரன்சி ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஃப்ராடு கிரிப்டோவில் நடந்தாலுமே அதை ட்ராக் அண்ட் ட்ரேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் குழு வந்ததால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இது வந்து கிரிப்டோ கரன்சி இன்டெல் ரெகுலேட் பண்ணாலும் அட்லீஸ்ட் தேர் இஸ் அ வே ஃபார் அஸ் டு ப்ரொடெக்ட் ஆர் அவாய்ட் ஸ்கேம்ஸ். ஸோ இது வந்து இட் இஸ் அ குட் இனிஷியேட்டிவ் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேனலில் வரும். ஸோ மறக்காமல் மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.